ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் லேடிஸ்க்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ தான். அதாவது வீட்டை வந்து அழகா வச்சுக்கிறது எனக்கு பிடிக்கணும், உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும். உங்களுக்கும் அது பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபுல்லா வந்து ஹோம் டெக்கர் ஐட்டம்ஸ் தான் வந்து காட்ட போறேன். அதுவும் ரொம்ப ரொம்ப கியூட்டா ரொம்ப அழகா இருக்கிற டெக்கர் ஐட்டம்ஸ். இது வந்து மேபி நீங்க பாத்திருந்திருக்கலாம், பட் பிரைசிங்காக நீங்க யோசிச்சிருந்திருக்கலாம். இதுல நான் காட்ட போறது எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ரேஞ்ச்ல இருக்கிற ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸ் தான். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரொம்ப கியூட்டான இந்த ட்ரீம் கேச்சர் தான். இது வந்து ரொம்ப நாளா எனக்கு வாங்கணும்னு ஆசை, பட் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. நான் டக்குனு இது ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும் போது இது வந்து வந்தது. இதோட டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டா இருக்கும். இங்க வந்து ஃபிளாரல் டைப் அந்த ரங்கோலி மாதிரி வரும், நடுவுல வந்து ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, கீழே ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கும். இதுலயும் வந்து பேர் தொங்குற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஹேண்ட்மேட், நம்மளே பண்ணணும்னாலும் வந்து பண்ணலாம், பட் பண்ண தெரியாதவங்க இது வந்து வாங்கிக்கலாம். இது நான் வந்து எதுக்கு வாங்கினேன் அப்படின்னா, சில எனக்கு இந்த மாதிரி ஹேங்கிங்ல இருக்கிற டெக்கர் பீஸ் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஆக்சுவலா வீடியோ பேக்ரவுண்டுக்கு, ஏதாவது ஒரு வீடியோ பேக்ரவுண்டுக்கு ஒரே மாதிரி இல்லாம மாத்தி மாத்தி வச்சு யூஸ் பண்ணலாமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து வாங்கினேன். இது எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி திங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏற்கனவே என்னோட வீடியோஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். சோ இதுவும் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா அழகா இருந்ததுனால தான் வாங்கினேன். நைஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எனக்கு ரொம்ப பிடிச்சு ரொம்ப நாளா நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த கேண்டில் ஹோல்டர் தான். எங்கிட்ட நிறைய கேண்டில் ஹோல்டர்ஸ் இருக்கு. நான் மீஷோல வாங்கினது அதை பத்தி நான் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இந்த வால்ல இந்த சென்டரா வரணும்னு அந்த பீஸ் இங்க வைக்கும் போது இந்த கிரே கலர் வாலுக்கு இந்த பிரவுன் கலர் வந்து நல்லா மேட்சிங்கா இருக்கும் அப்படின்னால வாங்கினேன். அண்ட் இதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மிரர் இருந்தது. அண்ட் இந்த டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பினிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒரு மாதிரி லைட் வித் காப்பர் பிரவுன் அந்த மாதிரி. இங்க வந்து நம்ம கேண்டில் வச்சுக்கலாம். கேண்டில் வைக்கும்போது இந்த கேண்டிலோட அந்த இது வந்து ரிஃப்ளெக்ஷன் இந்த மிரர்ல விழும்போது ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. நான் உங்களுக்கு வச்சுட்டே வந்து காட்டுறேன் பாருங்க. வச்சுட்டு இதே பேக்ரவுண்ட்ல இருந்தே நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன், எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து நான் நிறைய சைட்ஸ்ல நீங்க வந்து பாத்திருப்பீங்க. இ காமர்ஸ் சைட்ஸ்ல வந்து பாக்கும்போது இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 799 அந்த மாதிரி ரேஞ்ச்ல இருந்துச்சு, பட் மீஷோல வந்து பாத்தீங்கன்னா 499 தான். எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. அவ்வளவு டிஃபரன்ஸ்ல வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் கிடைச்சோட எப்படி விட முடியும்? நான் வந்து வாங்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறதும் நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டெக்கர் ஐட்டமா தான் வந்து இருக்கும். இது வந்து ஒரு மொசைக் நைட் லேம்ப். இது இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட் போட்டவுடனே அந்த லுக் வந்து அவ்வளவு அழகா இருக்கும். நீங்க இது வந்து எப்படி இருக்கு அப்படின்றத நான் என்னோட ரூம் மேக் ஒரு வீடியோ போட போறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல வந்து நீங்க பாப்பீங்க. இதுலயே உங்களுக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது ரொம்ப கியூட்டா இருந்துச்சு. உள்ள இந்த மாதிரி நம்ம வந்து பல்ப் பிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ஒயரிங் இருக்கும். நைட் டைம்ல நம்ம இந்த லைட் மட்டும் போட்டுட்டு நம்ம அந்த நைட் டைம்ல பாக்கும்போது ரொம்ப சூதிங்கா இருக்கும், ரிலாக்சிங்கா இருக்கும். சோ அதுக்காக தான் இது வாங்கினேன். இது எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க வந்து அந்த மேக் ஓவர் வீடியோல வந்து பாருங்க. போனா வராது, பொழுது போனா கிடைக்காது, என்ன பாக்கலாம். டைம் அந்த டைம் பீஸ் வந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்ததுதான். ரொம்ப சிம்பிளா இருந்தா அது எனக்கு பிடிக்கல. சோ நிறைய அது மாதிரி பாத்துட்டு இந்த கியூட்டா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு, பட் இந்த டைம் பீஸ் வந்து பாருங்க, பார்க்கும் போதே ஒரு ஆன்டிக் லுக். அந்த பினிஷ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பழைய காலத்துல எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி டைம் பீஸ் வந்து எனக்கு வேணும் ரொம்ப நாளா நான் வந்து பாத்துட்டே இருந்தேன். இது வந்து இந்த காப்பர் பினிஷ் அண்ட் உள்ள அந்த ஒயிட் கலர் இருக்கிறது அந்த பிரைட் லுக் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து நான் ரூம்ல வச்சுக்கிறதுக்கு தான் வாங்கினேன். அதுவும் அந்த ரூம் மேக் ஓவர் வீடியோல நான் எங்க வைக்கிறேன் அப்படின்றத நீங்க வந்து பாப்பீங்க. பார்க்கும் போதே கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு பீஸ். இதோட கோட் எல்லாமே பிரைஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், எனக்கு ஞாபகம் இல்ல, சொன்னால டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க. நெக்ஸ்ட் நான் வந்து இந்த பாத்ரூம் செட்டு வாங்கியிருந்தேன். இது நான் வந்து பாத்திருக்கேன் நிறைய ஹோம் சென்டர்ல, எல்லா இடத்துலயுமே வந்து பாத்திருக்கேன், பட் எனக்கு அந்த பிரைசிங் வந்து அவ்வளவு அஃபோர்டபுளா எனக்கு வந்து கிடைக்கல. இது வந்து பாத்தீங்கன்னா இல்லனா ஏதாவது ஒரு பீஸ் குட்டியா இருக்கும், இன்னொன்னு வந்து பெருசா இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே எனக்கு ஐ மீன் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா, எல்லாமே சைசஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டிசைனும் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கியூட்டா இருந்துச்சு. நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து அந்த செட்டு, 4 பீஸ் செட்டு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேண்ட் வாஷ் தான்.
நல்ல பெருசு. இதுல வந்து நம்ம சானிடைசர் எது வேணா இப்ப போட்டு வச்சுக்கலாம். சானிடைசர் வச்சு நம்ம என்ட்ரில கூட வச்சுக்கலாம், ரொம்ப லுக்கா இருக்கும். இந்த ஃபினிஷ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் நான் வந்து சின்னதா தான் இருக்கும்னு நினைச்சேன், பட் வரும்போது நல்ல பெருசா இருக்கும். ஈவன் நீங்க வந்து பாடி வாஷ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம பாட்டில் இருந்து எடுக்க கம்ஃபர்டபுளா இல்லைனா கூட நம்ம இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியா இருக்கும். இது வந்து சோப்பு வைக்கிற ஸ்டாண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா பிரஷ் அண்ட் பேஸ்ட் அது வச்சுக்கிறது. இது எக்ஸ்ட்ரா ஏதாவது நம்ம கிளீனிங் ஐட்டம்ஸ் வச்சுக்கணும்னா அது கூட வந்து வச்சுக்கலாம். சோ இதுதான் வந்து அந்த செட்டு. நெக்ஸ்ட் நான் காட்ட போறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கியூட்டான ஒரு ஷோ பீஸ் தான். சோ இதுதான், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது வந்து இந்த ராஜஸ்தானி அந்த ஹேண்டிகிராஃப்ட் ஒரு டைம் பீஸ் மாதிரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இதுல வந்து ஒர்க் வந்து அவ்வளோ அழகா இருக்கும். மேல வந்து இது பால் மாதிரி இருக்கும், அதுல வந்து ஒரு குட்டி கிளாக் வந்திருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷோ பீஸ் நம்ம ஏதாவது வச்சிருக்கோம்ல ஷோ கேஸ்ல வைக்கிறப்போ அழகா இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹால்ல வந்து அந்த டிவியோட சைட்ல வந்து அந்த ஷோ பீசஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இருக்கு, ஷெல்ஃப் இருக்கு, அங்கேயும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இப்போ ரூம் செட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அந்த ரூம்ல ஒரு ஷெல்ஃப் வந்து வைக்க போறேன். அந்த ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்கு அழகா இருக்கும் அப்படிங்கறதுனால ரொம்ப யூனிக்கா நான் வந்து சூஸ் பண்ணி தான் இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கேன். நான் முதல்ல காட்டின டைம் பீஸும் அதே மாதிரி தான். ஸோ இதுவும் வந்து அங்கதான் நான் வைக்க போறேன். அதுல வந்து மோஸ்ட்லி எல்லாமே கொஞ்சம் இந்த ராஜஸ்தானி டச் இருக்கிற மாதிரி சில இதெல்லாம் நான் வச்சிருக்கேன் ஒரு ஷெல்ஃப்ல. அதோட இது வைக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்றதுனால தான் இது வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஆன்டிக் பீஸ் தான். இது நிறைய பேருக்கு விரும்புற ஒரு பொருளா தான் இருக்கும். இது வந்து அந்த கிராமோஃபோன் சொல்லுவோம் இல்லையா, இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெருசு வாங்கி வைக்கணும்ன்றதுதான் எனக்கு ஆசை. நான் வந்து இந்த ரோட்ல எல்லாம் வந்திருக்கும், இப்ப நம்ம ரோட் சைட்ல போகும்போது வச்சிருப்பாங்க, நல்லா பெருசு இருக்கும். இப்ப அது எங்க ப்ராப்பரா வந்து செட் ஆகும்ன்றது எனக்கு வந்து தெரியல. விலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்துச்சு. சரி, அவ்வளவு பெருசு வாங்க முடியலனாலும் குட்டியாவது ஆசைக்கு வந்து ஒண்ணு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் வாங்கி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மாசம் ஆயிடுச்சு. இப்பதான் நான் வந்து ஷேர் பண்றேன். சரி ஓகே, டெக்கர் ஐட்டம்ஸா ஒன்னு ரெண்டு காட்ட முடியாது இல்லையா. சோ அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் வாங்குறேன்னா அதோட சேர்த்து காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னே ஒண்ணு என்னன்னா, இது வரும்போது கொஞ்சம் நல்ல கலரா வந்துருந்துச்சு. நான் வரும்போது எடுத்த இதை வந்து நான் ஆட் பண்றேன். இப்ப வந்து கொஞ்சம் இந்த இது மட்டும் கொஞ்சம் டார்க்கான மாதிரி இருக்கு. இது சும்மா வந்து தகர மாதிரி தான். அதனால இது வந்து மேபி அந்த காத்தோட இது பண்ணும்போது டார்க்காக வாய்ப்பு இருக்கு. அது ஒண்ணுதானே தவிர அந்த லுக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பாக்குறதுக்கு பக்கா அந்த கிராமோஃபோன் மாதிரி இந்த கீழே இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஜஸ்ட் ரிமூவபிள் மாதிரி தான். இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். கிளீன் பண்றதும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இதுவும் வந்து நான் உள்ளதான் வைக்க போறேன். இப்ப இங்க திரும்பிச்சு உள்ளதான் வைக்க போறேன். வைக்கும் போது நான் இங்க பாப்பீங்க. நெக்ஸ்ட் இது, இது வந்து டிவியோட சைட்ல இருக்கும். மேபி இதுக்கு முன்னாடி நான் காட்டின வீடியோஸ்ல நீங்க வந்து பாத்திருந்தா பாத்துருந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் இது வந்து டிவி சைட்ல தான் வந்து வச்சிருக்கேன். அந்த ஷெல்ஃப் ஷெல்ஃபா இருக்கும் அந்த இடத்துல. இது வந்து ரொம்ப நேச்சுரலா இருந்துச்சு. இது இதுலயும் உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு, பட் எனக்கு இந்த ப்ரௌன் வித் அந்த கிரீன் வந்து நேச்சுரல் அப்படியே மரம் மாதிரியே இருந்துச்சு. இது பிரைஸ் எல்லாம் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை, நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். பட் எல்லாமே கொஞ்சம் அஃபோர்டபுளான ரேஞ்ச்ல இருக்கிறது தான். ரொம்ப வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியலனாலும் ஓரளவுக்கு நம்மளோட பட்ஜெட்ல வர்ற மாதிரி அழகா வீட்டில் வச்சா அந்த இடத்துக்கு வந்து தகுந்த மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் இது வந்து வாங்கினேன். எனக்கு வந்து புத்தா மேல ஒரு கிரேஸ். நான் நிறைய புத்தா ஸ்டாச்சுஸ் வந்து வச்சிருக்கேன். இது வந்து இந்த குட்டி புத்தா வந்து எப்பயோ யாரோ கொடுத்ததா இல்லை எங்க வாங்குறதா எனக்கு ஞாபகம் இல்லை. இது வந்து ட்ரீ மாதிரி இருக்கிறதுனால அந்த புத்தா அப்படி கீழே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணி இங்க வந்து வச்சிருப்பேன். இதுல நிறைய புத்தா ஸ்டாச்சுஸ் இருக்கும். அதோட இது வந்து ஒரு புத்தா கான்செப்ட் தீம் மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். இது ஒரு போதி மரம் மாதிரி, இது வந்து புத்தர் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. அடுத்தது வந்து இந்த விநாயகரோட இந்த சிலை மாதிரி இருக்கும். கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னு வந்து சொல்றேன், உங்களுக்கு ஜஸ்ட் இதை காட்டினா தெரியாது. நான் ஷூட் பண்ணி வச்சிருக்கேன், நான் ஏத்தி வைக்கும் போது. இதோட இந்த தூபம் ஸ்டிக்ஸ் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து நிறைய ஒரு 10-15 ஸ்டிக்ஸ் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம நார்மல் ஸ்டிக் வந்து நம்மளோடது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுல வந்து கீழே இந்த மாதிரி ஹோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஏற்றி வந்து நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா இந்த ஹோல் இங்கேயும் வந்து ஹோல் இருக்கும். இது வழியா அந்த புகை இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அப்படி பாஸ் ஆகி கீழே வரும்போது அப்படியே பனி மலை மாதிரி அப்படியே ஸ்னோ வந்து அப்படியே படற மாதிரி இருக்கும். அது ரொம்ப கியூட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. இது வந்து நான் நிறைய பார்த்துருக்கேன், நிறைய பேர் வீட்டில் வந்து பார்த்துருக்கேன். அப்பயே எனக்கு வாங்கணும் அப்படின்னா இது வந்து வாங்கணும்னு ஆசை. இது இன்னும் கொஞ்சமே பெருசாக இருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் குட்டியா கியூட்டா குட்டியா கியூட்டா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இதை நான் ஏற்றி வச்சிருந்தப்போ நான் எடுத்துக்கிற கிளிப்பிங் வந்து இருக்கு, அதை நான் இதோட ஆட் பண்றேன் பாருங்க. இது வந்து நான் இங்கே தான் வச்சிருப்பேன், ஈவினிங்ல வந்து ஏற்றி வைப்பேன். நல்லா டிவைனா இருக்கும். Thank you.
இப்போ அதுல வந்து அந்த சாம்பிராணி ஸ்டிக் மாதிரி கொடுத்திருக்காங்களே இது தீந்து போயிடுச்சுனா என்ன பண்றதுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இதுவே வந்து தனியாவே மீஷோலயே வந்து அவேலபிளா இருக்கு இது தீந்துச்சுனா நம்ம திருப்பி இது மட்டும் கூட நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இதே பஞ்சா பெரிய பெரிய பேக்ஸ் எல்லாம் வந்து இருக்கு வேணும்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல நீங்க பார்த்த திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதெல்லாம் நான் எங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படிங்கறத நான் என்னோட ரூம் மேக்கர் வீடியோல வந்து காட்டுறேன் இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்